ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட பேர் கார்த்திக். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் தமிழ்நாடு தேட்டர் டூரில் டூர் நம்பர் 30 தாங்க போகிறோம். டூர் நம்பர் 30 நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஸ்ரீ கங்கா சினிமாஸ் கொளத்தூரில் இருக்குங்க. இந்த தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொளத்தூர்னு சொன்னோன்னே வெளியே இருக்கிறவங்க நிறைய பேர்த்துக்கு இது எந்த கொளத்தூர்னு கன்ஃபியூஸாக இருக்கும். ஏன்னா நிறைய கொளத்தூர் இருக்குது நிறைய ஊரில். இது வந்து நம்ம சென்னையில் பாடி பக்கத்தால் ஒரு ஊரில் இருக்க ஒரு கொளத்தூர் தாங்க இந்த ஊர். அந்த ஊரில் இருக்கிற அந்த ஸ்ரீ கங்கா சினிமாஸ்க்கு தான் இப்போ போகிறோம். ஆக்சுவலி இந்த தேட்டரை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லணுன்னா சொல்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் விட்டு நம்ம பழைய ஸ்டைலில் ஒரு வீடியோ பண்ணுறோங்க. என்னடா அந்த பழைய ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி மோட்டோ விளாக் பண்ணிகிட்டே போவோம். அங்கே தேட்டரில் போய் கேமராவை கலட்டி வச்சுட்டு அங்கேருந்து உள்ளே போயிட்டு நம்ம ஃபோனில் சின்ன சின்னதாக உள்ளே எப்படி இருக்குதுன்னு வீடியோ எடுத்து அதை போட்டுட்டு அந்த மாதிரி தான் நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தோம். நடுவில் நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் நாளாக பண்ணவே இல்லை. ஏன் அந்த மாதிரி ஷூட் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கேருந்து மோட்டோ விளாக் பண்ணிட்டு போகிறதுனால நம்மளோட கேமராவை வந்து இது பண்ணி வச்சிட்றாங்கங்க. கேமரா இருக்கிறதுனால உள்ளே விட மாட்டுறாங்க, இல்லை இல்லை போகக்கூடாது அந்த மாதிரி சொல்கிறதுனால நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். சரி திரும்பி ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ அங்கே உள்ளே போன உடனே கேமராவெல்லாம் கழட்டி வச்சுட்டு வேறு மாதிரி என்ன சொல்கிறது, ஆமாம் கேமரா இல்லாத மாதிரி எப்போ பார்ப்போம், செக் பண்ணாமல் விட்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி திரும்பியும் நம்மளோட பழைய வீடியோ ஸ்டைலே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இதை ட்ரை பண்ணி போயிட்டுருக்கோம். அந்த தேட்டரை பற்றி சொல்லணுன்னா, இந்த தேட்டரில் மொத்தம் 3 ஸ்க்ரீன் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஸ்க்ரீன், கங்கா ஸ்க்ரீன். இதில் வந்து ஒரு 714 பேர் என்னமோ படம் பார்க்கலான்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா RGB லேசர் ப்ரொஜெக்ஷனும் அப்புறம் டால்பி அட்மாஸ் சவுண்ட் சிஸ்டம். அப்புறம் இந்த ஸ்க்ரீனில் வந்து பால்கனியும் இருக்குது, கீழே பார்க்குற மாதிரி இருக்குது, ரெண்டு இதுவும் இருக்குது. ரொம்ப பெரிய பெரிய ஸ்க்ரீனு. நான் பார்த்த வரையும் அதில் அப்படி தான் போட்டு அந்த டிக்கெட் நியூவில் டிக்கெட் செக் பண்ணுவோம்ல, அதை பார்க்கும்போது ரொம்ப பெருசாக தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா யமுனா ஸ்க்ரீன்னு ஒரு ஸ்க்ரீன் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 412 என்னமோ பேர் உக்காடுற அளவுக்கு ஒரு மீடியம் ஸ்க்ரீன் தான். இதுலேயும் RGB லேசர் ப்ரொஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க, இதுலேயும் டால்பி அட்மாஸ் சவுண்ட் சிஸ்டம் தான். அப்புறம் வந்து காவேரி ஸ்க்ரீன்னு ஒரு ஸ்க்ரீன் இருக்குங்க. 3 ஸ்க்ரீனுக்குமே இப்போ நம்ம மற்ற தேட்டர்லலாம் ஸ்க்ரீன் 1, ஸ்க்ரீன் 2, ஸ்க்ரீன் 3 அந்த மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து ஸ்க்ரீன் எல்லாத்துக்குமே தனித்தனியாக பேர் வச்சுருக்காங்க. இந்த காவேரி ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு 410 அந்த அளவுக்கு சீட் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா RGB லேசர் ப்ரொஜெக்ஷனும் அப்புறம் வந்து டால்பி அட்மாஸ் சவுண்ட் சிஸ்டம் இதெல்லாம் இருக்குது. இந்த யமுனா ஸ்க்ரீனும் இந்த காவேரி ஸ்க்ரீனும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஸ்க்ரீனுங்க. சின்னதுனால் சின்னது கிடையாது, மீடியம் அப்புறம் மாதிரி ஒரு நீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு இது தான். இந்த ஸ்ரீ கங்கா சினிமாஸ்லேயே பெரிய ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ஸ்ரீ கங்கா, அந்த ஸ்க்ரீன் தான் பெரிய ஸ்க்ரீனு. அந்த தேட்டரில் தாங்க இன்றைக்கி நம்ம டூர் நம்பர் 30 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தேட்டரில் போய் படம் பார்த்து முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வாங்க தேட்டரை நோக்கி நம்மளோட பயணத்தை தொடங்கிடுவோம். ஆனால் அந்த பயணம் அங்கே தேட்டரை போய் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வீடியோ புதுசாக நிறைய பேர் பார்ப்பாங்க, அவங்க எல்லாத்துக்கும் தெரியாதுல்ல. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல் தமிழ்நாடு தேட்டர் டூர்னு ஒன்று பண்ணிகிட்ருக்கோங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தேட்டர்லேயுமே போயிட்டு படம் பார்க்கணும், அதுதான் நம்மளோட ஆசை. ஒரு தேட்டர் விடாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தேட்டர்லையும் படம் பார்த்தேன். ஏன்னா எனக்கு சினிமா அவ்வளோ பிடிக்கும். அதுக்காக தான் நான் இந்த சேனல் ஆரம்பித்து இந்த டூரும் ஆரம்பித்தேன். ஆரம்பித்து போயிட்டே இருக்கும்போது தான் நீங்கள் நடுவில் பார்ப்பீங்க வேறு விலாகெல்லாம் வந்திருக்கும், பைக்கை பற்றி போட்டிருப்பேன், அப்புறம் நார்மலாக அந்த சாப்பாடு ஃபுட் விலாக் மாதிரி போட்டிருப்பேன், அப்புறம் சின்ன சின்னதாக அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பேன். என்ன இது எல்லாமே போடுறாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெறும் தேட்டர் வீடியோ மட்டும் போடுறோமே, நீங்கள் மற்ற வீடியோவும் போடலான்னு நமக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பண்ணுங்க, அப்புறம் அதுவும் பண்ணலாம், நீங்கள் ஏன்னா வீக்லி ஒன்ஸ் தானே நீங்கள் தேட்டர் வீடியோ போடுறங்க, அப்போ இதுவும் பண்ணலாம் இல்லைன்னு சொன்னதுனால தான் நம்ம அந்த வீடியோஸும் ட்ரை பண்ணுறோம். மெயின் குறிக்கோள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் தமிழ்நாடு தேட்டரோட முடிக்கணும். அதுக்காக தாங்க இந்த முயற்சியை பண்ணிகிட்ருக்கோம். வாங்க நம்ம இப்போ தேட்டரை நோக்கி பயணத்தை தொடங்குவோம். ஸ்ரீ கங்கா சினிமாஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குது நான் இருக்கிற இடத்துல இருந்து. அப்போ கங்கா சினிமாஸை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். வாங்க தேட்டருக்கிட்ட போயிட்டு நம்ம அந்த தேட்டர் எப்படி இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் தேட்டரில் படம் பார்த்து முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே அண்ணா, தயவு செஞ்சு நின்னுங்கண்ணா, வந்துட்டோம் இல்லை இங்கே தாண்டா திறப்பாண்டி. கங்கா சினிமாஸ் நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி இந்த கங்கா சினிமாஸ் எல்லாம் ட்ரை பண்ணி செம்மையாக இருக்கு ப்ரோ, இல்லை எனக்கு பிடிக்கல ப்ரோ, எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இல்லை நீங்கள் கொளத்தூர் சுற்றி தான் இருக்கீங்க, உங்களோட ஃபேவரட் தேட்டர் கங்கா சினிமாஸ் தானா, அதையும் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். ஏன்னா ஏதோ சந்து மாதிரி போகுது. நான் மேப்பில் பார்க்கும்போது ஏதோ மெயின் ரோட்டில் இருக்கிற மாதிரி காட்டுனுச்சு. எங்கே இருக்கு வர தேட்டர்? எப்போ வா மண்ணு? ஜூன் மாதம்தான், ஆனால் என்றைக்கு டேட்டு தெரியலையே. வேட்டையாடு விளையாடா, அதெல்லாம் ஓடுது. ஜூன் 23 வா, நாட போய் உள்ள போடும். நல்லா பெரிய தேட்டர் மாதிரி தான் இருக்குது. தமிழ்நாடு தேட்டர் டூர், டூர் நம்பர் 30, ஸ்ரீ கங்கா சினிமாஸ். நான் எங்கள் தாங்க படம் பார்த்து முடிச்சுட்டு போயிட்டுருக்கோங்க. இதில் வந்து கங்கா ஸ்க்ரீனில் தான் படம் பார்த்தோம், மெயின் ஸ்க்ரீனில். ஆக்சுவலி தேட்டர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தேட்டர் வந்து நல்லா இருக்குங்க.
ஒன்றும் சவுண்டு அதெல்லாம் குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஒரு பெரிய ஸ்க்ரீன், ஸ்க்ரீனை வந்து எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்க்ரீனு. பால்கனிலேருந்து வளர்றேனே, பால்கனிலேருந்து தான் படம் பார்த்தேன். பால்கனி வியூ நல்லாவே இருக்குது. ஆனால் எனக்கு இங்கே என்ன டிசப்பாயின்ட்மெண்ட்னா ஏசியே இல்லைங்க. உள்ளே போகிறேன், போகும்போது ஏசி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆணுச்சு. அதுக்கப்புறமா ஒரு மாதிரி வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஏசி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஒரு கம்மி பண்ணி வச்சுருந்தாங்களோ என்னமோ தெரியல. ஏன்னா கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க, கூட்டமே இல்லை. ஒரு 700 பேர் உட்கார்ற இடத்துல ஒரு 50 பேர் 100 பேர் கிட்ட தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் போடலையா இல்லை இங்கே இப்படி தானா அது எனக்கு தெரியல. ஏசி மட்டும் குறையாக இருந்துச்சு, மற்றபடி சவுண்டு அண்டு தேட்டரோட நம்ம ஒரு தேட்டருக்கு போனால் இதுக்கு எப்படி சொல்கிறது தெரியலையே. நார்மலான ஒரு தேட்டர் தாங்க, ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு, மற்றபடி எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. அவ்வளோதாங்க இந்த தேட்டரை பற்றி. இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக் கொலவரி. பாய் பாய்.